வணக்கம் தாய் நாடு. பலாலி ஸ்ரீலங்காவின் வடமாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊராகும். வடக்கில் பாக்கநீரணையும், கிழக்கில் வளலாய் பத்தைமேனி அச்சுவேலியும், தென் திசையில் ஒட்டகப்புலம் வயாவிளான் குறும்பசெட்டியும், மேற்கு திசையில் கட்டுவன் மயிலிட்டி என்னும் கிராமங்கள் அமைய பாதுகாப்பாக அவற்றின் மத்தியில் வளங்கொழிக்கும் கடல் வளமும் கொண்ட தமிழர்களின் பொருளாதார மையமாக திகழ்ந்த பகுதிதான் இது. வடக்கே கரைமணலும் தொடர்ந்து கிராய் மண்ணும், தென்பகுதி முழுவதும் செம்மண் கனிவளத்துடன் தென்னந்தோப்புகளும் பனையடைப்புகளும், விவசாய நிலங்களும் மேய்ச்சல் நிலப்பரப்புகளும் மீன்பிடி வளங்களும் நிறைந்த அழகுமிகு கிராமம். ஸ்ரீலங்கா சுதந்திரமடைந்த காலத்தின் பின் இங்குள்ள விமான நிலையம் மூலம் திருச்சிக்கு விமான சேவைகள் இருந்த போதும் பாதுகாப்பு காரணங்களால் பின்னர் அது கைவிடப்பட்டது. இங்கு 1986 மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் லிபரேஷன் என்னும் ராணுவ நடவடிக்கை மூலம் பலாலி குறும்பசெட்டி தமிழர்களின் வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டு பலாலி விமானத்தளம் விஸ்தரிக்கப்பட்டது. மிகை பாதுகாப்பு வலயமாக ஸ்ரீலங்கா அரசால் அறிவிக்கப்பட்டதால் இன்று வரை இடம்பெயர்ந்த அப்பாவி பொதுமக்களினால் மீளக்குடியேற இயலாமல் உள்ளது. ஆரம்பத்தில் பலாலி மத்தியில் சித்திவிநாயகர் ஆலயமும், தொடர்ந்து பலாலி கிழக்கில் கன்னார் வயல்வெளி கண்ணகியம்மன் ஆலயமும் அமைய பெற்றது. 16 போர்த்துகீயரால் இலங்கையின் வடபகுதியான யாழ்ப்பாணம் கைப்பற்றப்பட்டது. அந்த காலகட்டத்தில் பலாலி வடக்கு பகுதி மக்கள் பலர் சைவத்திலிருந்து கத்தோலிக்க மதத்தை தழுவி தமக்கென ஒரு தேவாலயத்தை அமைத்துக் கொண்டனர். அப்போது வடக்கில் அம்மன், ஆரோக்கிய மாதா, அந்தோணியார், மேற்கே சென் செபஸ்தியார், முளவை பிள்ளையார், தெற்கில் சிவன், வைரவர், ஒட்டகப்புலம் சென் மேரிஸ், கிழக்கில் பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன், பெரியதம்பிரான், வைரவர், பத்திரகாளி, அன்னமார் என பல வழிபாட்டு தலங்கள் அமைய மத்தியில் பலாலி சித்திவிநாயகர் ஆலயம் அமைந்து அவ்வூர் மக்கள் அனைவருக்கும் அருள் பரவினாலும் அன்றிருந்த நிலை இன்றில்லாமல் இருக்கிறது. பூர்வீகமாக பாரம்பரியமாக தமிழர் பூமியாக இருந்த நிலத்தில் இந்து கோவில்களை அழித்து நேர்முன்னே புத்தபிரான் குடியேறிவிட்டார். கிறிஸ்தவ தேவாலயங்களும் அழிக்கப்படலாயிற்று. மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஆண்டவரும் அயல் தேவாலயங்களில் அகதியாக வாழத் தொடங்கினார். இப்படியும் தமிழர் நிலம் மெல்ல மெல்ல சுரண்டப்படத் தொடங்கியது. பலாலியின் வடக்கே மங்களா விரிகுடா பறந்து கிடப்பதனால் இந்நிலப்பரப்பு பலமுறை கடல் அனர்த்தங்களால் பாரிய அழிவை ஏற்படுத்தி அங்கிருந்த மக்களின் வாழ்வாதாரமான விவசாயத்தை முற்றாக அழித்து அவர்களை சொந்த மண்ணிலேயே எதிரிகளாக அலைய வைத்தது. தாழ்நிலமான கடலோர பகுதியில் விவசாயம் செய்து உயிர் வாழ முடியாது என்றும், தமக்கு உயிர் வாழ ஓர் மாற்று முறையை கண்டுபிடித்தல் அவசியம் என்பதையும் அப்போதுதான் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அன்று தரையில் சிறு நிலப்பரப்பில் விவசாயம் செய்தவர்கள் பரந்த கடல் பரப்பையும் தமது தொழிலுக்கான சொந்தமாக்கினர். இருந்தாலும் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற காரணத்தால் தொழிலிழந்து, நிலமிழந்து, நிலையிழந்து, நிம்மதியிழந்து தவித்து வருகின்றனர். ஸ்ரீலங்காவின் வடபகுதிக்கு வரும் கள்ளக்குடியேற்றத்தை தடுக்கும் நோக்கோடு 1962 ஸ்ரீலங்கா அரசு ஒரு தடுப்பு முகாமை அமைக்க முன்வந்து அப்போதிருந்த நெல்லுச்சங்கத்தின் ஒரு பகுதியில் முகாம் அமைத்து நாளடைவில் நெல்லுச்சங்கத்தை வெளியேற்றி கள்ளக்குடியேற்ற தடுப்பு தலைமையகம் அமைக்கப்பட்டது. அதன் பின்னர் இவ்விடம் பலாலி இராணுவ முகாமாக மாற்றப்பட்டு அதன் அருகில் இருந்த பலாலி சித்திவிநாயகர் வித்யாசாலையை அங்கிருந்து வெளியேற்றி இன்று உள்ள இராணுவ தலைமையகம் அமைக்கப்பட்டது.
இது இப்பொழுதும் ஆக்கிரமிப்பின் உச்சகட்ட மையமாகவே விளங்கி வருகிறது. பலாலி ஆசிரியர் பயிற்சி கலாசாலை மிகவும் முக்கியம் வாய்ந்த ஓர் கல்வி போதனா சாலையாகும். பலாலி விமான நிலையத்தின் தென்பகுதியில் அமைந்திருந்தது. இக்கல்விச்சாலை கூட பேரளவில் பலாலியை தாங்கினாலும் நிஜத்தில் இன்று நிலமிழந்து போயுள்ளது. பலாலி மக்கள் விவசாயத்தில் புரட்சியை ஏற்படுத்தினர். மிளகாய், வெங்காயம், தக்காளி, புகையிலை, கோவா, திராட்சை என பல வகையான மரக்கறி வகைகளையும் தானிய பொருட்களையும் உற்பத்தி செய்து தன்னிறைவு கண்டனர். வளம் கொழித்த பலாலிமன் ஆக்கிரமிப்பிற்கு உள்ளானதால் அல்லல் படும் மக்களாக இவர்களும் மாறிப்போனார்கள். நிறைய வீடியோஸ்க்காக IBC தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழ இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.